அங்க நின்னுக்கிட்டு யாரோ என்ன வாட்ச் பண்ற மாதிரி எனக்கு ஏன் தோணுது? நான் எத்தனை முறை சொன்னா அப்படி பண்ணாத 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 சொன்ன கேட்டியா நீ? உனக்கு ரொம்ப பலமா அடிபட்டுச்சா? பின்ன வலிக்குது. உனக்கு அடிபட்டுச்சா? வலிக்குதா? ஆஃப் கோர்ஸ் பயங்கரமா வலிக்குது. சரி கை காட்டு. ஈஸி ஈஸி ஈஸி. ஒண்ணுல ஒண்ணுல. நீ ஈஸியா இரு. நான் தான் வேணானு சொன்னேன்ல. எங்க கேக்கவே இல்லல பிடிவாத காரினி. எதுக்கு என்ன திட்டுற? ஹேர் கொணவே அடிபட்டது ரொம்ப வலிக்குது. உங்க ரெண்டு பேரையும் பார்க்க எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? கடவுள் உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும். ஆக்சுவலா ஸ்ருதி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும். சமீருக்கு உன் மேல உண்மையிலேயே ரொம்ப அக்கறை தான். இத பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. சரிப்பா, உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எதுக்காகமா? இங்க பாருப்பா, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த சம்பந்தத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் உங்க ரெண்டு பேரோட ரொமான்ஸ்க்கு நடுவுல வந்து நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓகே, சோ யூ ப்ளீஸ் கேரி ஆன் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை. ஸ்ருதி, அவங்க சொன்னது ஏதாவது உனக்கு புரிஞ்சதா? எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அப்படினா அவங்க எந்த சம்பந்தத்தை பத்தி பேசுறாங்க? உன்னையும் என்னையும் பத்தி தான் சொல்றாங்க. வாட்? இந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியா இருக்கா. யார வேணாலும் ஏமாத்திடுறா. ஆக்சுவலி கரீனா அத்தைக்கு அவளை பத்தின உண்மை தெரியாது. அதனாலதான் அவளுக்கு ஃபேவரா பண்றாங்க. ஷர்லின் மேல ரொம்பவே கன்சர்ன் காட்டுறாங்க. அவ ரொம்ப சுயநலக்காரி தந்திரக்காரின்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது. அவனை ரெட் ஹேண்டடா பிடிச்சிருக்கலாம். அந்த சான்ஸையும் மிஸ் பண்ணிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நாம எவ்வளவு நாளா ஷர்லினுக்கு எதிரா ஒரு ஆதாரத்தை தேட முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கைக்கு ஏன் எதுவுமே சிக்க மாட்டேங்குது? நம்ம உழைப்பு எல்லாமே வேஸ்டா போயிடுது. ஷர்லினோட நோக்கம் தான் என்ன? அவ வேற யாரையாவது காதலிக்கிறானா? அப்புறம் எதுக்கு ரிஷப் சார கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறோம்? எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் தெரியும் கரண், ஷர்லினோட மண்டைக்குள்ள என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கோ அதெல்லாம் உன் குடும்பத்துக்கும் ரிஷப் சாருக்கும் எதிரானதா தான் இருக்கும். இந்த வேளையில உனக்கு சூட்டே ஆகலல? நான் இங்க உன்கிட்ட எவ்வளவு இம்பார்ட்டண்டா பேசிட்டு இருக்கேன் ஷர்லினோட பாய் ஃப்ரெண்ட் முகத்தரிய கிழிக்கிறது பத்தி, ஆனா நீ வலையில பத்தி பேசுற. எனக்கு இந்த பக்கத்துல இருந்து ஜெலசிங்கிற எரிற ஸ்மெல் ஏன் வருது? ஜெலசி? ஐ அம் டாக்கிங் அபௌட் ஃபேக்ட். ஓகே, அது மட்டும் இல்ல. நான் ஏன் ஜெலஸ் ஆகணும்? ஃபார் வாட்? ஏனா உன் லைஃப்ல இந்த மாதிரி ஸ்பெஷல் पर्सन யாருமே இல்லையே. இப்படிலாம் வலையில கிஃப்ட் பண்றதுக்கு, ஐ மீன் இப்போ எந்த பொண்ணு உங்களை டிசர்வ் பண்ணல, ரைட்? ஓ மிஸ் பாவகா, நான் கரணுங்கிறத மறந்துடாத. ஓகே, பொண்ணுங்க எனக்கு கியூ கட்டி நிக்கிறாங்க, புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்ல, நான் எந்த பொண்ணுங்க கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு பிரெஷியஸான விளையெல்லாம் நான் தான் இருப்பேன், புரிஞ்சுதா? என்ன உனக்கு? எங்க ஓடுற? நீ ரொம்ப மோசம்.
ना ये वाला अलगा सोलेट रखा लाइफ लव उरी स्पेशल पर्सन स्पेशल गिफ्टिंग रहा हाँ ना नी ये नी लूसर सोल रहा नी पार्टी को नी दा अब उनलोड़ा प्रेशियस वाले लादी देने सोल रहा हार्ड व्हाट रबिश केवल मावा ना ना ये दो रखे इनकिटा वंदो पोनगल ला स्वर्ग तक पाते डाम पहिर का हाँ ना वोना कादिस्टन कमी ஓலரல கேக்க எனக்கு சுத்தமா இன்ட்ரஸ்ட் இல்ல. ஒரு நிமிஷம் நில்லு. ஒரு பையனும் பொண்ணும் லவ் பண்ணாங்கன்னா கட்டி பிடிச்சு உமா குடுக்குறது சகஜம் தானே? ஆ. அவ்வளவு நார்மலான விஷயம் உனக்கு வேஸ்டா தெரியதா? ரைட். அது சரி. உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? ஐ மீன் உன்னை இதுவரைக்கும் யாரும் காதலிச்சிருக்க மாட்டாங்க, ரைட்? அது தெரிஞ்சு என்ன பண்ணப் போற? எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்ததா இல்லையாங்கறதை சீக்ரெட்டா கண்டுபிடிக்கலாம் நினைக்கறல. அதல ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன இருக்கு? எனக்கு எல்லாமே தெரியும். கன்ஃபார்ம். உனக்கு ஆள் இல்ல. உனக்கு எப்படி தெரியும்? இல்லன்னு நீ எப்படி சொல்லுவ? என்கிட்ட ரெண்டு நாளுக்கு முன்னாடி நீ தான சொன்ன. ஹா? ஹா? நான் எப்ப சொன்னே? அனக்கு நீ எப்ப? சரி விடு. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா எனக்கு என்ன இல்லன்னா என்ன? உண்மையாவா? அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் தானே. உங்களுக்கு எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, அதுல எத்தனை பேர் வெர்ஜினா இருந்தாங்க, அதுல எத்தனை அஃபேர்ஸ் இருந்ததுன்னு நான் தெரிஞ்சிட்டு என்ன பண்ண போறேன்? எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. ஏய், நீ ரொம்ப தொண தொணன்னு பேசிட்டு இருக்க. என்ன கொஞ்சம் ஃபோகஸ் பண்ண விடு. நான் ஷர்லின் விஷயத்துல ஃபோகஸ் பண்ணனும்னு நினைக்கிறேன். அப்பதா அவள பிடிக்க முடியும். ஓகே, என்ன கொஞ்ச நேரம் யோசிக்க விடு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்னு பேசிட்டே இருக்க வேண்டியது. வாட்ஸ் சோ ஃபன்னி? யோசிக்க விடுன்னு சொன்னியா? அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. யோசி யோசி. ஏ, நீ தான் யோசியா? அம்மா ஃபோன் அடிக்குது பாருங்க. போய் எடுக்க வேண்டியது தானே? சரி விடுங்க, நானே எடுத்துக்கிறேன். என்னமோ நீங்க தான் போய் எடுக்கிற மாதிரி. அப்படியே சொல்ற. ஹலோ. ஆ ஹலோ. ஆ, நான் கரணோட அம்மா பேசுறேன். ஆ சொல்லுங்க. என் பேரு ராக்கி. நான் சரளா கிட்ட பேசலாமா ப்ளீஸ்? அது வந்துங்க, சரளா அக்காக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அவங்களுக்கு பிளட் பிரஷர் கொஞ்சம் லோ ஆயிடுச்சு, அதனால ரூம்ல படுத்துறாங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா நீங்க என்கிட்ட சொல்லலாம். இந்த வீட்ல இருக்கவங்க நான்தான். ரொம்ப புத்திசாலி, பொறுப்பானவ, நிறைய ஞானம் இருக்கு. இல்லங்க, நீங்க என்கிட்ட தயங்காம பேசலாம். ஓகே. ஆனா என்கிட்ட சரளா சம்பந்தத்தை பத்தி பேச வரும்போதே அவங்களுக்கு உடம்பு முடியாம இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னு தெரியல, அவங்க ரொம்ப டல்லா தான் இருந்தாங்க. கண்டிப்பா அவங்க சம்பந்தத்தை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே பிபி லோ ஆயிருக்கும் நினைக்கிறேன். அதனால தான் அவங்க சொல்ல வந்த விஷயத்தை பாதியிலே விட்டுட்டு போயிட்டாங்க. ஓ சரி சரி சரி. அப்போ நீங்க அந்த சம்பந்தத்தை பத்தி பேசுறீங்களா? ஆமாங்க, ஆமா, அதேதான். அந்த சம்பந்தத்தை பத்தி தான் பேசுறேன். நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க சரளா கிட்ட இதுல எனக்கு முழு விருப்பம் இருக்குன்னு சொல்லிடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ரெண்டு பேர் குடும்பத்துக்குள்ள ஒரு புது உறவு உருவாக போகுது. நாங்க ரெண்டு பேரும் சம்பந்தி ஆக போறோம்னு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க உண்மையாவா சொல்றீங்க? உங்களுக்கு இதுல சம்மதமா? என்னால இத நம்பவே முடியல. என்னோட மனசு எவ்வளவு வேகமா துடிக்குது தெரியுமா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இந்த சம்பந்தத்தை பத்தி முதல்ல வீட்ல நான் தான் பேசினேன். ஆமாங்க. ஓ, அப்போ இந்த விஷயத்தை நீங்க தான் சொன்னீங்களா? நீங்க ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. சரிங்க, உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னாடி எனக்கு நானே வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. சரி, சரளாக்கா எந்திரிச்ச உடனே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேங்க. அவங்க உங்களுக்கு போன் பண்ணுவாங்க, சரியா? சரி, நான் வச்சிடுறேங்க. சரிங்க, சரி. இது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். அப்படின்னா இந்த சம்பந்தமும் முடிவான மாதிரிதான். பாத்தீங்களா, நான் எதிர்பார்க்கவே இல்ல இந்த கொஞ்ச நேரத்துல இந்த வீட்ல இவ்ளோ ஜோடிங்க ஒண்ணு சேர்ந்துருச்சு. அக்ஷய், கிருத்திகா, ரிஷப், ஷர்லின், இப்போ சமீர் அண்ட் ஸ்ருதி. ரொம்ப நல்ல விஷயம்தான். கரணும் பிரீதாவும் ஜோடி சேர்ந்துட்டா அதை விட ஒரு நல்ல விஷயம் இருக்க முடியாது. அடக்கடவுளே, நான் எதுக்காக இந்த மாதிரி சொன்னேன்? கரணும் பிரீதாவும் எப்படி? என்னாச்சு? ஷாக் ஆயிடுச்சா? மண்டை காஞ்சி போச்சா? காத்து புஸ்ஸன் போயிடுச்சா? அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டேல. 440 வாட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. எப்படி ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியும்? எல்லாம் உன் தப்புதான். ஆக்சுவலா இதெல்லாம் உனக்கு நடக்க வேண்டியதுதான். சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ அப்படி ராக்கி ஆண்டி கிட்ட என்ன சொன்ன? எதை வச்சு அவங்க நமக்குள்ள அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறாங்க? நீ மரியாதையே இப்பவே என்ன சொன்னு சொல்லு. எனக்கு பயங்கரமா கோவம் வருது. நீ எப்படி அப்படி சொல்லலாம்? கேரி ஆன் யுவர் ரொமான்ஸ். நான் என்ன பைத்தியமா இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு? அஃபேர் அது உன்னோடையா? நான் ஒன்னும் அவ்வளவு லூசு கிடையாது. கண்டிப்பா நீதான் ஏதாவது உளறி இருப்ப. எனக்கு எப்படி தெரியும்? ஏய் ஷோடி,
நான் மட்டும் நினைச்சனா எவனை வேணா மடக்கு வந்து தெரியுமா? நீ என்னோட கடைசி சாய்ஸா கூட இருக்க மாட்டேன். அடிக்கடி என்ன மோதுறதுனால உன்னை பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்லனா நான் உன்னை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. தேங்க் காட் நான் தப்பிச்சிட்டேன். நல்ல வேளை உனக்கு ஏமேல எந்த இன்ட்ரஸ்டும் இல்ல. இத யார் பரப்பி இருப்பாங்க? ஐ அம் ஷூர் இது கண்டிப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனா இது எப்போ எப்படி நடந்துச்சு? அது ராக்கி ஆண்டியும் என் அம்மாவும் ஏதோ பேசிருக்காங்க. அதான் உனக்கு எப்படி தெரியும்? கரண் ஐ மீன் கரண் சார் தான் சொன்னாரு. இங்க பாரு, நீ தேவையில்லாம குழப்பத்துல எல்லாம் அடி எடுத்து வைக்காத. யாரு எப்ப சொன்னாங்க, ஏன் சொன்னாங்க, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. முதல்ல நாம இந்த ப்ராப்ளம்ல இருந்து எப்படி வெளியில வரணுங்கறத பத்தி மட்டும் யோசி. ஆமால, இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சே ஆகணும். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி என்னால யோசிக்க கூட முடியாது. அதுக்கு பதிலா சன்னியாசியா போய் ஹரித்வார்ல கூட உட்காந்துப்பேன். ஏன் தற்கொலை கூட பண்ணிப்பேன். கல்யாணமா உன்னையா? நெவர். பயத்துல உடம்பே நடுங்குது. ஏன்னா நான் நினைக்கிற பொண்ணே கிடையாது. என்கிட்ட அப்படி என்ன குறை இருக்கு சொல்ல பாக்கலாம். நம்பர் 1 தொண தொண தொணன்னு பேசுறேன். நம்பர் 2 குதிப்னாரோட டூப்ளிகேட். வே டு டால், வே டு டால். டாலா இருக்கறது ஒண்ணு கேட்ட விஷயம் கிடையாது. டாலா இருக்கறவங்களுக்கு மனசு இருக்காதா என்ன? நீ இப்படி ஒவ்வொரு பேச்சுக்கு ஆர்கியுமென்ட் பண்ற பாரு, ஐ டோன்ட் லைக் இட். ஓ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இட்ஸ் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். என்ன மாதிரி இன்டெலிஜென்ட்டான ஆளுங்கனால தான் பெஸ்டா ஆர்கியூ பண்ண முடியும். நீ சரியான மந்தபுத்தி, மனசுல இருக்கறத சொல்ல கூட தெரியாது. இந்த 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 ஆட்டிட்யூட் இருக்கே, இது ரொம்ப தப்பு. என்கிட்ட கொஞ்சமாவது திறமை இருக்குப்பா, அதனால தான் நான் இவ்ளோ ஆட்டிட்யூட் காட்டுறேன். நான் எந்த ஆங்கிள்ல பார்த்தாலும் பெர்ஃபெக்ட்டா, அப்புறம் பெஸ்ட். சரி, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், இதெல்லாம் விட முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லு. டு யூ லவ் மீ? ஹ? இல்ல இல்ல, பிகாஸ் ஃபிராங்க்லி ஸ்பீக்கிங் ஈவன் ஐ டோன்ட் லவ் யூ. நம்ம ரெண்டு பேரும் காதலிக்கலங்கறப்போ இத பத்தி எதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்? யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யார்கிட்ட நல்ல குணம் இருக்கு, யார்கிட்ட கெட்ட குணம் இருக்கு, நாம எதுக்கு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கணும்? தேவையில்லாம இந்த உறவை நமக்குள்ள திணிக்க பாக்குறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ஆர்கியூ ஆன் திஸ், இந்த விஷயத்தை எப்படி கேன்சல் பண்ணுங்கறதுல நம்ம ஃபோகஸ் பண்ணோம். மேக் சென்ஸ்? ஆ, கரெக்ட் தான். தேங்க் யூ. பிரீதா அக்கா, ஒருவேளை பண்ணலாம். பிரீதா அக்கா கிட்ட போலாம், அவங்க கிட்ட இதுக்கான சொல்யூஷன் இருக்கும். அது மட்டும் இல்ல, தப்பான உறவை கேன்சல் பண்றதுல அவங்க எக்ஸ்பர்ட்டும். அப்ப பிரீதா அக்கா கிட்ட போலாமா? ஆ, இங்க தான் இங்க இருப்பா. போ, போலாம். ஆ, அடே, இன்னை எங்க இழுத்துட்டு போயிட்டு இருக்க? நீ தானே என்கிட்ட யோசினு சொன்ன, அதனால தான் நான் உன்னை 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். ஐஸ்கிரீம் சாப்பிட வா. அட, உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு ஐஸ்கிரீம் தான் எனக்கு வேணும். ஹ? ஆ, எதுக்கு இப்படி கட்டாயப்படுத்துற? நான் கட்டாயப்படுத்துவேன்? What? Yes. உன்னால என்ன இப்படி எல்லாம் கட்டாயப்படுத்த முடியாது. Who are you? என்னால முடியும். இப்போ உங்ககிட்ட ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு, ஐஸ்கிரீம் குல்ஃபியா. டிசைட் பண்ணு, வா போலாம். ஒரு நிமிஷம், நான் ஷர்லன பத்தி தான் யோசிக்க சொன்னேன். என்ன பத்தி ஒண்ணு உன்ன யோசிக்க சொல்லல. உன்ன பத்தி என்னால யோசிக்காம இருக்க முடியுமா டியர்? நீ தான் என்னோட பிரஷியஸ் பேபி டால் ஆச்சு. உனக்கு மூள குழம்பு இருக்கா என்ன? உள்ள ஷர்லன் உட்கார்ந்திருக்கா, அதுவும் ஃபிட் அண்ட் ஃபைனா, ஹெல்தியா. ஆனா அவ ஆக்ட் பண்றது பாத்தியா, ஏதோ எமர்ஜென்சில ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவளை தனியா விட்டுட்டு நாம இங்க இருந்து போயிட்டோம்னா அவ மண்டக்குள்ள என்னென்ன பிளானிங் வரும்னு நமக்கு தெரியாது. அண்ட் என்ன பண்ணுவானும் தெரியாது. அவளை தனியா விட்டுட்டு போக முடியாது. தட்ஸ் ஃபைனல். ஐயோ, நீ அநியாயத்துக்கு பேசுற. அப்படியே தெச்சிரறேன் பாரு. நீ என்ன நினைச்ச? இந்த கரண் ஒரு கிறுக்கு பையனா? அதாவது உன்ன மாதிரி எந்த இன்டெலிஜென்ஸும் இல்லன்னு நினைக்கிறியா? இப்ப பாரு, தி கரண், தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கரண் நீ பார்க்க போற. நமக்கு தெரியும் ஷர்லன் நீங்க தான் இருக்க. மிஞ்சி போனா அவ என்ன செய்ய முடியும்னு நினைக்கிற? என் ஃபேமிலியை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணுவா. பொறுமையா இருக்கும் போது நாம செய்ய வேண்டிய வேலை இருக்கேன். ஷர்லினுக்கும் அவள் பாய் ஃப்ரெண்டுக்கும் நடுவில் அழகான ஒரு உறவு இருக்கு. அதை நிரூபிக்கிற ஆதாரம் நிச்சயமா அங்கே ஏதாவது இருக்கும். ஐ மீன் சம் கைண்ட் ஆஃப் பிக்சர் ஆர் அ கிஃப்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? ஐ நோ. ஆனா நீ சொல்றது பார்த்தா இப்போ நாம யாருக்கும் தெரியாம ஷர்லின் வீட்டுக்கு போய் சர்ச் பண்ண போறோமா? அதுதான் நல்ல ஐடியா. அண்ட் இந்த வேலையை நாம இன்னைக்கு ராத்திரியே செஞ்சாகணும். என்ன நீ என்ன சொல்ற? நாம பாட்டுக்கு ஷர்லின் வீட்டுக்குள்ள போறதா? திருடங்க மாதிரி. எக்ஸாக்ட்லி. ஒரு நிமிஷம் இரு. நாம என்னமோ கிரைம் பண்ண போற மாதிரி அப்படி ரியாக்ட் பண்ற? ஐ மீன், தப்பு பண்றது ஷர்லின் தானே? நாம முகத்தரிய கிழிக்க போறோம், ரைட்? ரைட். ஆனா யாராவது நம்மள பார்த்துட்டாலோ, யாராவது வந்துட்டாலோ நம்ம உள்ள போயிடுவோம். யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஷர்லின் இங்க இருக்கா? ஷர்லினோட மாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். எப்படியாவது ஷர்லினுக்கு எதிராக ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சே ஆகணும்.
like a picture or collage or something, right? அந்த எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் அண்ணனுக்கும் ஷெர்லினுக்கும் நடக்க போற எங்கேஜ்மெண்ட்டை ஈஸியா நிறுத்திடலாம். ஐ ஜஸ்ட் ஹோப் அப்படியே நடக்கணும். நான் எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்றேன்னு உனக்கு தெரியாது கரண். ரிஷப் சாருக்கு ஷெர்லினோட கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு நான் தான் ரொம்ப பெரிய காரணம். என்னாலதான் அவர் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சாரு. ஷெர்லின பத்தின உண்மை மட்டும் அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா அவரே இந்த எங்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடுவாரு. என் மனசுல இருக்கிற ரொம்ப பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். Thank you so much. என்னப்பா நடக்குதுங்க பிரீதாவா இது? அன்பை இப்படி பொழியற என்ன ஆச்சு உனக்கு? ஒருவேளை நீ என்கிட்ட வளையல எதிர்பார்க்கல மத்த பொண்ணுங்க மாதிரி. சீ, நீ ஏன் இப்படி சீப்பா பேசுற? ஆட, நான் உன்கிட்ட அவுட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பா தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஜெனியூனா நீ இவ்வளவு நல்ல ஐடியா கொடுத்துருக்க. ஃப்ரெண்ட்ஷிப்போட எமோஷன் உனக்கு புரியாதா? அது எப்படி புரியும்? நீ தான் மத்த எமோஷன்ஸ்ல பிஹெச்டி பண்ணிருக்கே. எனிவே, இந்த விஷயத்தெல்லாம் விட, நமக்கு லேட் ஆயிடுச்சு, ஷர்லின் வீட்டுக்கு போனோம். சரி வா. பிரீதா காபாதியா? ஐயோ, பிரீதா அக்கா எங்க போனாங்கன்னே தெரியலையே. நீ ஒழுங்கா பாத்தியா இல்லையா? நீ என்ன நினைக்கிற? என் கண்ணுல ஃபால்ட் இருக்கா என்ன? என் கண்ணு ஒழுங்கா தெரியாதா? நான் எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன், மேலையும் பாத்துட்டேன், கீழையும் பாத்துட்டேன். பிரீதா அக்கா எங்கேயும் இல்ல. இந்த குட்டி பிசாசு இங்க என்ன பண்றா? யாருக்கும் தெரியாம அப்படி எங்க தப்பிச்சு ஓடுறா? ஷர்லின் என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ எங்க போறா? அவளை விடு, அவ எங்கயோ போயிட்டு போறான். நீ பிரீதா அக்காவ தேடு ப்ளீஸ். இந்த பொண்ணால சாப்பாட்டுல விஷத்தையும் கலக்க முடியும்னு போது அவ எங்கேயும் எதை வேணாலும் செய்வா, அதுவும் பிரீதா அக்காவ சிக்க வைக்க. இல்ல இல்ல, ஷர்லின் எங்க போறான்னு கண்டுபிடிக்க வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன டச் பண்ண அவ்வளவுதான் சொல்லிட்டு புரியுதா? நான் எங்க உன்னை டச் பண்ண? என்ன பொய் சொல்றியா? இப்ப நீ என்ன தொட்டியா இல்லையா? ஐயோ, நான் உன்னை தடுக்கதான் முயற்சி பண்ணேன். போராட்டம் எனக்கும் தான். ஓ நோ, லாக் பண்ணிருக்க. சாவி கொடு, திறக்கறேன். என்கிட்ட எப்படி சாவி இருக்கும்? ஆளப்பா, எக்ஸாக்ட்லி நானும் அதே தான் சொல்றேன். இது என் வீடும் இல்ல, உன் வீடும் இல்ல. ஷர்லின் வீட்டை பூட்டாம போறதுக்கு அவ முட்டாளும் இல்ல, ரைட்? சோ வேற ஏதாவது ஐடியா இருக்கான்னு பாக்கணும். பேசாம கதை உடைச்சிடலாம் நினைக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியமா? எந்த சத்தமும் வரக்கூடாது. யாராவது சத்தம் கேட்டு வந்து பாத்துட்டாங்கன்னா உனக்கு மூளையே இல்லையா? ஹேர் பின் ஏதாவது? என்ன ஒரு படத்துல ஷாருக் கான் ஒரே திருப்பில லாக்க திறந்துட்டாரு, அதுவும் அவ்வளவு பெரிய பேட்லாக். இந்த சின்ன லாக்க கூட திறக்க முடியலையா? நீ தர, உன் திறமையை காட்டு. இந்த விஷயத்துல என்ன விட நீ தான் எக்ஸ்பர்ட் மாதிரி இருக்க. தர தர தர, ட்ரை இட். உன்னை விட நான் கண்டிப்பா ஸ்மார்ட் தான். இப்போ என்ன பண்றேன்னு பாரு. தேவையில்லாம ஓவரா சீனை போட்டுக்கிட்டு. திறக்கலையா? ஷாருக் கான் ஒரே திருப்புல போட்டு திறந்தார், அதுவும் பேட்லாக்ல. இது ஒரு சின்ன லாக். அது திறந்தது ஷாருக் கான், கரீனா கபூர் இல்ல. ஐ மீன், நான் ஒரு பொண்ணாச்சே, என்னால முடியல. ஓஹோ, பொண்ணா நீங்க? ஜான்சி ராணி ஒரு பொண்ணு தானே? பெரிய ஜான்சி ராணி மாதிரி பேசிட்டு இருந்த பாவம். Forget it. என்னாச்சு? ஆட, இந்த ஹேர் பின் ஐடியா சுத்த வேஸ்ட் பா. ஏதாவது யோசிச்சு இந்த லாக்க திறக்கணும், ஏதாவது பண்ணு ப்ளீஸ். ப்ளீஸா? இவ்வளவு நேரம் நீ பொண்ணு தெரியாதா? பெரிய ஜான்சி ராணி மாதிரி பேசதான் தெரியுமா? வெரி ஸ்மார்ட்.
நீ என்கிட்ட சண்டை போட்டு கோவப்படுத்த வந்தியா இல்ல இந்த லாக்க தரக்க வந்தியா? இதெல்லாம் வெறும் ஆரம்பம்தான். இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு.